அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாத்தியமா செய்து முடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அனைவருக்கும் வீடு, ஆண்டுக்கு விலையில்லாமல் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், வாஷிங் மிஷின், வீடு தேடி ரேஷன் பொருட்கள் ஆகிய கவர்ச்சிகர சலுகைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. வேறு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கிறது பார்த்து விடலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட இந்த அறிக்கையில் 164 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதன்படி அனைவருக்கும் வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மகளிர் நலன்களை காக்கும் வகையில் குலவிளக்கு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன்படி ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும். பெண்கள் இல்லாத வீடுகளில் ஆண்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு 50% கட்டண சலுகை. ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அதிமுக உறுதியளித்துள்ளது. இதேபோல அனைவருக்கும் சூரிய சக்தியில் இயங்கும் சமையல் அடுப்பு, வாஷிங் மிஷின், அரசு கேபிள் இணைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படும். நோய் பரவலை தடுக்க கொசுவலை வழங்கப்படும். ஈழத் தமிழர் எழுவர் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை அல்லது குடியிருப்பு அனுமதி வழங்க நடவடிக்கை. காத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும். வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்வதற்காக வழிகாட்டு அமைப்பு ஏற்படுத்தப்படும். மாநில வேளாண்மை ஆணையம் உருவாக்கப்படும். முதல்வர் விவசாய வங்கி திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக உறுதியளித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்றும், அம்மா பசுமை வீடு திட்டம் மானியம் 340,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும், பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீட்டு முறை அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகப்பேறு விடுப்பு 1 வருடமாக அதிகரிக்கப்படும். அம்மா வங்கி அட்டை திட்டம் செயல்படுத்தப்படும். கட்டணம் இல்லாமல் வாகன பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் எம்ஜிஆர் பசுமை ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும். மதுபான கடைகள் படிப்படியாக மூடப்படும். குடியுரிமை திருத்த தடை சட்டத்தை கைவிட வலியுறுத்தப்படும். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெசவாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் தள்ளுபடி. விசைத்தறிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் 750 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு 5,000 ரூபாய் மழைக்கால நிவாரணம் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 7,500 ரூபாய் உழவு மானியம் வழங்கப்படும். அம்மா வங்கி அட்டைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வட்டியில்லாமல் கடன் வழங்கப்படும். நடைபாதை வியாபாரிகளுக்கு வட்டியில்லாமல் 10,000 ரூபாய் சுழல் நிதி கடன், சூரிய ஒளி மின்சாரத்திற்கான மானியம் வழங்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்படும். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதுடன் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தற்போது நாம் ஒரு தொகுப்பாக பார்த்தோம். இந்த நிலையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் தற்போது நம்முடன் இருப்பிருக்கிறார். வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. திமுக அதற்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது கவர்ச்சிகரமான திட்டங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது வந்து மாநிலத்திற்கு போக போக தொலைநோக்கு திட்டங்கள் வந்து வகுக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில திட்டங்கள் இருக்கு. அதுல இல்லை, அதுல பெருமளவில் நான் எதிர்பார்த்தேன், அது பெருமளவில் இல்லை.
இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் 1500 ரூபாய் கொடுக்குறோம் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியாகத்தான் கவர்ச்சி திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தை மோர் அக்கௌண்டபிளா மோர் டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மை இல்ல வந்து ஒரு ஒரு இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி அதெல்லாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எனக்கு எங்குமே வந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் தெரியவில்லை. எல்லாமே வந்து அரசு பணத்தை வேரியஸ் செக்ஷன்ஸ் யாரெல்லாம் வாக்காளர்களாக இருக்கிறார்களோ வெவ்வேறு பிரிவுகளா பார்த்து உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் உங்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இதுல சாத்தியமே இல்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அதிமுக உடைய அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு வீட்டிற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு உத்தியோகம் எப்படி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. 14 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் இன்று இருக்கிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு மட்டும் ஒரு வேலை கொடுத்தா கூட 60 லட்சம் குடும்பங்கள், 60 லட்சம் குடும்பங்களுக்கு 60 லட்சம் வேலை. இப்ப மொத்தமா எவ்வளவு அரசு பணியாளர்கள் இருக்காங்க? 14 லட்சம். 60 லட்சத்தை எப்படி கூட்ட முடியும்? அவங்க என்ன செய்வாங்க? எதுக்காக நீங்க எடுப்பீங்க? எப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்? இப்பவே வந்து மாநில அரசினுடைய பட்ஜெட்ல 62% வந்து வெறும் சம்பளம் மற்றும் பென்ஷன், இது ரெண்டுத்துக்கு மட்டும் போகுது. அப்போ 5 மடங்கு அதிகரிச்சீங்கன்னா சேலரி பென்ஷன் பில் எவ்வளவு ஆகும்? இது என்ன? இதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து எனக்கு புரியல. ஒரு ஒரு பொறுப்புடன், அதாவது அதிமுக இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த கட்சி, கொஞ்சம் பொறுப்போடு ஒரு அவங்க கொடுக்கற சி வாஷிங் மெஷினு மிக்சி கிரைண்டர் டிவி இதெல்லாம் வந்து நான் பெரிய குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஒன் டைம் காஸ்ட், அதுவும் வந்து கொடுக்க வேண்டுமா என்று மாற்று கருத்து இருந்தாலும் அது வந்து ஒரு வாட்டி தான் அந்த செலவு அரசுக்கு. ஆனால் ஒரு அரசு உத்தியோகம்ங்கிறது 50 ஆண்டு 60 ஆண்டு பென்ஷனையும் சேர்த்தீங்கன்னா ஒரு நபர் 35 ஆண்டுகள் பணியாற்றுகிறார் அரசு பணியிலன்னா, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60, சோ அவர் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக 35 ஆண்டுகள் அரசு பணியில் இருக்கிறார். அதற்கு பிறகு குறைந்தது ஒரு 80-75 வயது வரைக்கும் அவர் உயிர் வாழ்கிறார் என்றால் 50 வருஷத்துக்கு கமிட்மெண்ட், 60 வருஷத்துக்கு கமிட்மெண்ட், எப்படி நீங்க இதெல்லாம் சாத்தியமாக செய்ய முடியும்? சோ எனக்கு என்ன வருத்தம் என்றால் சாத்தியமே இல்லாத பல திட்டங்களும் இந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது அந்த திட்டங்களிலேயே வந்து இன்னும் ஃபீசிபிளாக ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து வழங்க நடவடிக்கை, இது வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா பல மாநிலங்கள்ல ஏற்கனவே வந்து இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடியே அவர் சொன்னாரு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் அப்படிங்கிற ரீதியா அதனுடைய எக்ஸ்டென்ஷன். சோ இது வந்து ஓரளவுக்கு சாத்தியம். ரெண்டாவது இந்த இலவசங்கள் ஆக கொடுக்கப்படும் விஷயங்கள் எல்லாம் சாத்தியம்.